படத்தை வராமல் எப்படி தடுத்துடலான்னு பெரிய பெரிய சதி நடக்குதுங்க. என் படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்குது? என்னுடைய ப்ராடக்ட், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வாலு படத்தில் நான் அவ்வளோ சந்திச்சு அவ்வளோ நான் போராடி இருக்கேன். சிலம்பரசன் வந்து என் மகன்றதுல ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பீட் சாங்கில் வந்து அனிருத்துக்கு சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னு. ஒரு நல்ல படம் எடுக்க மட்டும் இல்லை, வேற நிறைய பிரச்சனைகள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. நான் இப்போ என்னால் அதெல்லாம் சொல்ல முடியல. புளிப்பட ராத்திரி அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துன்னு என்னை உரிமையோடு கூப்பிட்டாரு. நம்ம நான் வந்து செல்லகுமார் போனேன், நான் போனேன் ராத்திரிலேருந்து காலையில் வரைக்கும் இருந்தோம். காசுமா சிவகுமார் இருந்துருங்க போராடணும். அப்போ நான் சிவகுமார்கிட்டையும் செல்லகுமார்ட்டையும் சொன்னதுன்னா கடவுளை நம்புங்க. இன்னொன்று எனக்கு கொஞ்சம் ஜோதிடமும் தெரிஞ்சதுனால சொல்ல, நீ கடவுளை நம்புங்க, படம் காலையில் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பிரச்சனை 10 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை வந்து கூப்பிட்டாரு. அது நம்ம ஃபெடரேஷனில் ப்ராப்ளம், அது என்னென்ன புலி ரிலீஸ் அன்றைக்கி காலையில் ஒரு ஷோ லேட் ஆகிடுச்சு, 1.5 ஷோ லேட் ஆகிடுச்சு, 2 ஷோ லேட் ஆகிடுச்சு, அதனால் எங்களுக்கு லாஸு. அந்த 2 ஷோவோட லாஸு, அதை மீறி படம் ஓடி இருக்கு, அவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் கூட நிற்கிறாத்துங்க. அதற்காக ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு சில நஷ்ட ஈடு வேண்டும் என்று விநியோக சார்பாக கேட்கும்போது அவங்க எவ்வளோனாலும் கேட்பாங்க. கொடுக்குற அவர் ஒரு ஒரு சாதாரண பத்திரிக்கையாளராக இருந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்து அந்த படத்தை அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பிரம்மாண்டமாக எடுத்து அவர் ஒரு ஆடியோ ரிலீஸும் அவ்வளவு பண்ண செல்லகுமாருக்கு ஒரு சோதனை மாதிரி. அதில் வந்து அந்த சோதனையில் வந்து அவர் போராடும்போது அவருக்கு கை கொடுக்கறது யார் வரணும்? ஆனால் என்னை கூப்பிட்டார். யார் வராங்களோ வரலையே நான் வரேன்னு. தயாரிப்பாளர் சங்க தலைவர் நண்பர் தானுவார்கள் இருக்கட்டும், அதேமாதிரி ஃபெடரேஷனில் என்னுடைய இணைய நண்பர் செங்கல்பட்டு அசோசியேஷன் தலைவர் அருள்பதி, அதேமாதிரி நண்பர் கோவிலில் இருக்கக்கூடிய வினயசர் இணைய நண்பர் திருப்பூர் சுமை எல்லார்ட்டையும் மாறி மாறி பேசினேன். அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டு பிரச்சனை முத்தலாக வந்தோடனே நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வரணும்னு சொன்னோன்னே, நேற்று காலையில் இது நம்ம ஆடு படம் ஷூட்டிங் வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டோட ஷூட்டிங்காக செட்டு போட்டுட்ருக்காங்க, அதோடைய காஸ்டியூம்ஸ், அந்த ஆர்டிஸ்ட் கன்ஃபர்மேஷன், இவ்வளோ பிரச்சனை நேற்று காலையில் இவ்வளோ ஓடிச்சு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கூப்பிட்டோன்னே நான் போனேன். ஒரே ஒரு காரணம், நம்ம யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்காக நம்ம நிற்கணும். அப்படி நம்மளை நம்புகிறவங்களுக்காக நம்ம இருந்துட்டோம்னா ஆண்டவன் நம்மளை வாழ வைப்பான். அந்த ஒரே பாலிசியில் தான் போனேன். போனாக்கா அங்கே வந்து நம்ம இயக்க தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய இவராக இருக்கட்டும், கதிரேசனாக இருக்கட்டும், தேனப்பனாக இருக்கட்டும், நண்பர் சிவாவாக இருக்கட்டும், சிவசக்தி பாண்டியன், இத்தனை பேரும் கூட காசுமா சிவகுமார் இருந்தார். எந்த அளவுக்கு போராட முடியுமோ போராடி இன்றைக்கு இந்த படம் இறைவன் அருளால் அது இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் கன்ஃபார்ம்டு. நான் சிவகுமார்கிட்ட சொன்னேன், எந்த கட்டத்திலையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடவுளை நம்புங்க, நிச்சயமாக படம் ரிலீஸ் ஆகும். செல்லகுமார்ட்டையும் சொன்னேன் படம் ரிலீஸ் ஆகும்னு. இந்த படத்தில் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா ஒன்றே ஒரு கோரிக்கை சொல்கிறதுக்கு மட்டுமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். முன்னே இருந்த சினிமா இல்லைங்க, நாங்கள் இருந்த சினிமா வந்து ஒரு பொற்காலங்க. இன்றைக்கெல்லாம் இந்த இளைஞர் இந்த இயக்குனர்லாம் ஒரு புதிய இயக்குனர் இவங்கெல்லாம் வளர்கிறாங்க. இவரோட 2வது படம் இன்றைக்கி இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். இது உண்மையான சூழ்நிலை. இன்றைக்கி சினிமா வந்து இந்த மைதிலி எண்ணிக்காதலி படத்தில் நான் லாஸ்ட்டு ஒரு பாட்டு பாடுவேன், அத்தனை கத்தி முதுகில் கத்தி குத்துவோம், கையில் கத்தி குத்துவோம், எல்லா கத்தி குத்தி பட்டு நானும் இந்த நுறவை நாடி இந்த பறவைன்னு பாடுறேன். அந்த குத்து உயிரும் குலையீருமா அந்த படத்தில் நான் மைதிலி எண்ணிக்காதலில் பாடின மாதிரி இன்றைக்கி சினிமா உலகம் செத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த படத்தை எப்படி நிறுத்திடலாம், அந்த படத்தை வராமல் எப்படி தடுத்துடலான்னு பெரிய பெரிய சதி நடக்குதுங்க. அது ஒரு வாலு படத்தில் நான் அவ்வளோ சந்தித்து அவ்வளோ நான் போராடிருக்கேன். இப்போ இது நம்மளா இதுக்கு முன்னாடி ரிலீஸ்னா அவ்வளோ பிரச்சனைகள் வரும். அர்ச்சனையை சந்திக்காத கடவுளும் இல்லை, அர்ச்சனையை சந்திக்காத ஆண்டவனும் இல்லை, பிரச்சனையை சந்திக்காத மனிதனும் இல்லை, பிரச்சனை சந்திக்காத ப்ரொடியூசரும் இல்லைங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோ பேரும் கஷ்டப்படுறாங்க. அவளுக்கு வட்டிக்கு வாங்கி இன்றைக்கி வந்து சினிமா வந்து முன்னையெல்லாம் நாங்கள் எடுத்த காலம் வேறு. இன்றைக்கி நான் ஒரு தேட்டர் போடுறாங்கன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை படத்தோட நிலைமை என்னன்னு தெரியல. இந்த 3 நாள் ஓடுறதுக்கு இத்தனை கோடி கடன் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறது சினிமா இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுள் தான் ஏதாவது மனசு வைக்கணும். இன்றைக்கி தயாரிப்பாளர்களோட நிலைமை கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு தயாரிப்பாளர், ஏன்னா எனக்கு சோறு போட்டு சினிமா தான். அரசியல்லாம் சினிமா வச்சு தான் அரசியல். என்னுடைய சினிமா பாப்புலாரிட்டி வந்து அரசியல் பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் அரசியல் பயன்படுத்தி அரசியல் பாப்புலாரிட்டி வச்சு நான் சினிமாவுக்கு வந்தவன் கிடையாது. எனக்கு சோறு போட்டது சினிமா, அந்த சினிமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு காசுமா சிவகுமாருடைய படம் தானே, நமக்கு என்ன? அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, அது என்ன? அது இப்போ செல்லகுமார் படம் தானே, இது என்ன? சிபிராஜ் நடிச்சிருக்காரு, ஜீவா நடிச்சிருக்கிறாரு, வேற ஒரு இயக்குனர் படம், நீ ஏன் போய் பேசுகிற? இல்லை, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தானாக வளரும்னு சொன்னாங்களே பழமொழி, அது மட்டும்தான் உண்மை. அடுத்தவர்களுக்காக
அன்னைக்கே பேசின தமிழ் சினிமா உலகத்தில் அத்தனை புதிய இயக்குநர்களையும் பல இசையமைப்பாளர் உருவாக்கின அற்புதமான தயாரிப்பாளர். அதனால் செல்லக்குமார் இதை வந்து சில பேர் வந்து படம் வராது நியூஸ் கூட்டார். நீங்கள் நியூஸ் யார் வேணாலும் போட்டாலும் கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு போடுங்க. இந்த பீப் சாங் மேட்டரில் சிலம்பரசன் இவ்வளவு பிரச்சனையில் இத்தனை வழக்குகள் நான் யாரை நம்பி சந்திச்சேன்? ஆண்டவனை நம்பி மட்டுமே சந்தித்தேன். இன்றைக்கி அந்த பில்டப்லாம் எங்கே போச்சு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிக்கணும். அன்றைக்கி கோயம்புத்தூர் கேஸ் போயினா 35 கேள்வி கேட்டாங்க. சிம்பு 10 நிமிஷத்தை பேச சொன்னார். சிவகுமார் வந்து பார்த்தார். அதில் பார்த்தா சிலம்பரசனுக்கு வந்து என் மகன்றதில் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி 35 கேள்வியில் இந்த பீப் சாங்கில் வந்து அனிருத்துக்கு சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னாரு. அது இசை இல்லைன்னாரு. இது யார் தான் எடுத்து அப்லோட் பண்ணாங்க? நாம் பண்ணலை அப்படின்ட்டாரு. அப்போ யார் பண்ணாங்கன்னு யாருக்கு மேலே சந்தேகப்படுறாங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு என் பையன் சொன்னேன், நான் யார் மேலேயும் சந்தேகப்படுறதில்ல. சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் வாயால் சொல்வதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அதனால் நாங்களே உங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எங்கள் அப்பாவே யாரோ திருடி எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவனை கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் யார் மேலே சந்தேகப்படணும், யாருமே காயப்படுத்த விரும்பலன்னு சொன்னார். அந்த மனசு இருக்குது பாருங்கள். அந்த மனசும் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் என்னை காப்பாற்றுறோம் சொல்ல அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அது இருக்கக்கூடியது வந்து மனிதனை காப்பாற்றும். செல்லக்குமாரானாலும் சரி சிவகுமாரானாலும் சரி இவங்கெல்லாம் ரொம்ப இதில் இவங்கெல்லாம் சுமார்னு நினைக்க மாட்டேன். இவங்களோட பிரச்சனை டி ராஜேந்தர் டமார்னு வந்து நிற்பேன். ஏன்னு கேட்டால் ஏன்னா இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் தான் எதுக்கேட்டால் சும்மா இப்படியே பேசிகிட்டு இருந்தேன். எதுகமோனை பேச மாட்டேன் டிஆர் இல்லை. நான் வந்து பேசுனா இங்கே ரீச் ஆகும்னு சொன்னார் இவர். நான் பேசுனா ரீச் ஆகும், அதே நேரத்தில் இங்கே ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வீட்டு செல்லக்குமார் வந்து நான் பேசுகிற பேச்சு நிச்சயமாக அது வந்து யூடியூப்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய போடக்கூடிய இன்டர்நெட்டில் போடக்கூடிய நண்பர்களுக்கும் சரி பத்திரிகையாளர்களும் சரி என்னுடைய கருத்தை கொண்டு போய் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இதுதான் இதில் பஞ்சு. எவ்வளவு தான் ஒரு பூவோட பூக்கிட்ட வாசம் இருந்தாலும் அந்த பூ என்கிட்ட இவ்வளோ வாசம் இருக்குதுன்னு கர்வமாக இருக்கவே கூடாது. அந்த பூ மேலே அந்த வாசம் அந்த பூ காத்துக்கிட்டே இருக்கணும். பூ கிடக்க வேண்டும் காற்று, அதன் மீது பட வேண்டும் தென்றல் காற்று. இல்லையே வாசம் வெளியவே தெரியாது. என்னதான் ஒருத்தட்ட கட்சியில் கொள்கை அது இது என்ன இருந்தாலும் அதை கொண்டு ஒரு பூவோட வாசத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு தென்றல் தேவைப்படுற மாதிரி என்னதான் ஒரு கட்சி நடத்தினாலும் கொள்கை வச்சிருந்தாலும் எங்கள்கிட்ட அது இருக்குனால இதுனா அதை எடுத்து பேசுறதுக்கு ஃபேஸ் வெளியும் வேணும், பேசுகிற வெளியும் இரு வேணும். இருந்தால் தான் சரி அரசியலும் ஜெயிக்கும் சினிமாவும் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தெரியும் உங்களில் ஒரு சகோதரராக இருந்து தான் நான் வந்து இன்றைக்கி தயாரிப்பாளராக இருக்கிறேன். புலி என்கிற படம் திரைப்படம் ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இளையதளபதி அவர்கள் தந்திருந்தாங்க. அந்த படத்துக்காக நான் என்ன உழைச்சிருக்கேன், எப்படி அந்த படம் வந்தது, அதுக்காக நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் எல்லாமே உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த படமும் வரும்போது நிறைய சிரமங்கள் இருந்ததுக்கு எனக்கு மிக மிக என்னுடைய அண்ணன் மாதிரி இருந்து எனக்கு ஒத்துழைப்பை தந்தது வந்து அண்ணன் டிஆர் அவர்கள் தான். என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு கடந்த ஒரு 10 நாட்களாக இந்த புலி படத்தினுடைய ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்தது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் நம்ம விநியோகஸ்தர்கள் சங்கத்துக்கும். அந்த பேச்சுவார்த்தைகள் ரெண்டு அமைப்பு மூலமாகவும் நல்ல சுமூகமாக முடிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி அது தீர்க்கப்பட்டு விட்டது. நேற்று வரை நம்ம படம் வருமா வராதான்னுட்டு நிறைய இடங்களில் இது பண்ணி ஒரு கேள்விக்குறியை எழுப்பி நிறைய திரையரங்குகளை போட விடாத அளவுக்கு வேறு சிலர் ஒரு வேலைகள் பார்த்துருக்காங்க. எனக்கு அது ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் திட்டமிட்டபடி நம்ம காஸ்மோ சிவகுமார் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறது காஸ்மோ வில்லேஜ் சிவகுமார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அதை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு மேலே நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அங்கே நின்று அதுக்கு ஃபைட் பண்ணுற ஒரு திறமை இருக்கணும். அவர் வந்து எதை பற்றி கவலைப்படாங்க சார், நான் வந்து இந்த படத்துக்கு ஒரு 400 தேட்டர்கிட்ட போடுவேன்னு சொன்னார். அதுபடி இன்றைக்கி போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதுக்கு நான் அந்த நேரத்தில் அவருக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனைக்கு அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நேற்று நான் ரொம்ப அப்செட் ஆகி இந்த படம் வருமா வராதா இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என்ன அறியாமல் நேற்று ரொம்ப சஃபரிங் ஆகி ஏதாவது பண்ணிடலாமான்லாம் நினச்சிருக்கும்போது நீ எந்த வேலையும் பண்ணக்கூடாது எனக்கு என்ன அறியாமல் நான் கொஞ்சம் நேற்று காலையில் எமோஷனலாக லைட்டாக அழுதுட்டேன். ஏன்னா எனக்கு என்ன நடக்குன்னே தெரியலண்ணே, நான் என்ன செய்யணுன்னே தெரியலனோட நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு 6 மணிக்கு அண்ணன் சொன்னார். அதே மாதிரி ஈவினிங் வரை இருந்து இந்த என் கூடல இருந்து இந்த படத்துக்காக எல்லாம் பேசி எடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகணுங்கிறக்காக ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது கூடல் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆபத்துக்கும் கஷ்டத்துக்கும் கூடல் இருக்கிற டிஆர் அவர்கள் நேற்று இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் ப்ரொடியூசர் கவுன்சில் மூலமாக டி சிவா அவர்கள், கலைப்பள்ளி தாழ்ந்தன் அவர்கள், கதிரேசன் அவர்கள் மற்றும் அந்த அமைப்பில் இருக்கவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறக்காக கூடல் இருந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறக்காக இருந்து பண்ணாங்க.
ஒரு நல்ல படம் எடுக்க மட்டும் இல்லை, வேறு நிறைய பிரச்சனைகள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. நான் இப்போ என்னால் அதெல்லாம் சொல்ல முடியல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நான் விடிச்சு கண்டிப்பாக பேசக்கூடிய கட்டத்தில் இருக்கிறேன். ஆனால் இப்போ என்னால் பேச முடியாது. அவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் கண்டிப்பாக உடைச்சி பேசி ஆகுவேன். ஆனால் இப்போ முடியாது என்னால். அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். அது டிஆர் அண்ணனுக்கும் தெரியும். அதேமாரி ஒரு படத்தெல்லாம் பண்ணி எப்படி தான் வெளியே வருதுன்னே இப்போ தெரியல. சாதாரணமாக நம்மள மாதிரி சாமானியெல்லாம் முன்னால் ஈஸியாக படம் எடுக்கிற ஒரு இது இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு 24 அமைப்புகள் வச்சு முதல்ல நம்மளுக்கு செக் வைக்கிறாங்க. எப்படி ஒருத்தன் நடுவில் விட்டுக்கு அம்பு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அப்படி ஒரு படம் எடுக்கணும் ஃப்ரீயாக விட்டு ஒரு தொழில் கலை இது கலையை கலையாக பார்க்காம ஒரு வியாபாரமாக்கி அதை கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க. என்னால் உணர்ச்சி வசப்பட்டு இப்போ பேச முடியல. இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும், அதுக்கு எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு தந்துருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நேற்று ஏன்னா நிறைய பேர் இந்த படம் வரலன்னு சொல்லி தியேட்டரை மாற்றினாங்க. நிறைய பேர் எனக்கு அது அப்செட் ஆகிட்டேன், ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா ஏன் படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்குது? என்னுடைய ப்ராடக்ட், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதை சொல்கிறதுக்கு எவனுக்கு இங்கே உரிமை இருக்குது? எனக்கு அவ்வளோ அப்செட் ஆகிட்டேன் நேற்று. இதை எப்படி சொல்கிறேன்னே தெரியல. ஏன்னா சிவகுமார் சார் பாவம், அவர் வந்து என் படத்தை விலைக்கு தான் வாங்கியிருக்காரு. அவர் இதில் எந்த இதுவும் கிடையாது. அதையும் மீறி நீங்கள் நல்ல தியேட்டரில் போட்டு நல்லபடியாக வந்துகிட்ருக்கு. அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. பிரச்சனைகள்லாம் முடிக்கப்பட்டு விட்டது, நல்லபடியாக முடிக்கப்பட்டு விட்டது. இந்த படம் நல்லபடியாக வர போகுது. தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு வருமா வராதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது சார். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதனால தான் நான் கூப்பிட்டு இது பண்ணது. எல்லா விதமும் நல்லபடியாக நடந்துருச்சு சார். இனி பத்திரிகையாளர்களாகவே உங்கள் கையில் தான் இந்த படத்தை ஒப்படைக்க போகிறேன். என்னை காப்பாற்றி விடுங்க சார். அவ்வளோதான் சார். இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ தடைகள் வந்திருக்குன்னா வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக நடக்க போகுதுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் மாரி இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனா முக்கியமான காரணம் வந்து பிடி செல்வகுமார் சார் தான். ஸோ அவரோட நல்ல மனசுக்காகவே வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவசரமாக வந்தங்காட்டி கிஃப்ட் எதுவும் கொண்டு வர முடியல சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. இதை விட இந்த பிறந்த நாளுக்கு பெரிய கிஃப்ட் எதுவும் கிடைக்காது. ஸோ இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு இந்த படத்தோட டீமுக்கும், இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது காரணமாக இருக்கிற நம்ம மிகப்பெரிய அளவில் மதிக்கிற டிஆர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.